கேப்டன் மில்லர். சத்யஜோதி பிலிம்ஸின் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். வேலுமணியை ஆட கூப்பிட்ட கலைக்குழு. முருகன் குச்சியாட்டம் போடலாமா? அடித்து துவைத்த எஸ்பி வேலுமணி. அசந்து பார்த்த ஊர் மக்கள். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்டது தென்னமணலூர் ஊராட்சி. இப்பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில். இங்கு தென்னமணலூர் முருகன் குச்சியாட்ட கலைக்குழு சார்பில் 5வது அரங்கேற்ற விழா ஜனவரி 21 நடத்த திட்டமிடப்பட்டது. அதற்கு சிறப்பு அழைப்பாளராக தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி வேலுமணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. உடனே தென்னமணலூர் முருகன் குச்சியாட்ட கலைக்குழுவின் அழைப்பை ஏற்ற முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி கலந்து கொள்வதாக உறுதியளித்துள்ளார். இதையடுத்து 5வது அரங்கேற்ற விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தென்னமணலூர் முருகன் குச்சியாட்ட கலைக்குழுவின் சார்பாக சிறப்பாக செய்யப்பட்டது. இந்நிலையில் கடந்த ஜனவரி 21 குறித்த நேரத்தில் தென்னமணலூர் முருகன் குச்சியாட்ட கலைக்குழுவின் அரங்கேற்ற விழா தென்னமணலூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் 50 மேற்பட்ட முருகன் குச்சியாட்ட கலைக்குழுவின் கலைஞர்கள் பங்கேற்று குச்சியாட்டம் ஆடினர். முன்னதாக தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி வேலுமணி தென்னமணலூர் மாரியம்மன் திருக்கோவிலுக்கு வருகை புரிந்தார். அவருக்கு உற்சாக வரவேற்பு கிராம மக்கள் சார்பாக அளிக்கப்பட்டது. இதையடுத்து தென்னமணலூர் மாரியம்மன் திருக்கோவில் சார்பாக பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குச்சியாட்ட கலைக்குழுவின் கலைஞர்களை சந்தித்து உரையாடினார். தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, பாரம்பரியமாக கலையை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் முருகன் குச்சியாட்ட கலைக்குழுவினை வெகுவாக பாராட்டினார். இதையடுத்து முருகன் குச்சியாட்ட குழுவினர் முன்னாள் அமைச்சர் முன்பு அரங்கேற்றம் செய்தனர். அதனை கண்டுகளித்த முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி திடீரென தானும் இணைந்து ஆடுவதற்கு ஆர்வம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து முருகன் குச்சியாட்ட குழுவின் ஆசிரியர் தங்கம் பாடல் பாட குச்சியாட்ட கலைக்குழுவின் கலைஞர்களுடன் இணைந்து நடனமாடினார். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தங்களுடன் ஆடுவதைக் கண்ட முருகன் குச்சியாட்ட கலைக்குழுவினர் உற்சாகத்துடன் ஆடி பார்வையாளர்களை மகிழ்வித்தனர். இதை பார்த்த ஊர் பொதுமக்கள் மற்றும் பார்வையாளர்கள் வெகுவாக பாராட்டி உற்சாகப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து நிகழ்வின் இறுதியாக முருகன் குச்சியாட்ட குழுவினருடன் சேர்ந்து முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து தென்னமணலூர் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் உரையாடி முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தொகுதி பிரச்சனைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாக உறுதியளித்தார். இதையடுத்து அங்கிருந்து தனது காரில் புறப்பட்டு சென்றார். இந்த சம்பவம் அப்பகுதியில் உள்ள எஸ்பி வேலுமணி ஆதரவாளர்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் நடந்த நெகிழ்ச்சி சம்பவம் குறித்து பேசிய முருகன் குச்சியாட்ட கலைக்குழுவினை சேர்ந்தவர்கள், முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு அழைப்பு விடுத்தோம், உடனே வருவதாக ஒப்புக்கொண்டார். விழாவிற்கு முன்னதாகவே வந்த முன்னாள் அமைச்சர் நிகழ்ச்சியில் பங்கேற்று நடனமாடி சிறப்பித்தார் என உணர்வு பூர்வமாக பேசினார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.